ரொம்ப சீனியர் டைரக்டர், இப்போ ஆக்டராக பல படங்களில் பிஸியாக இருக்கிறாரு பாலாஜி சக்திவேல் சார். ஸோ அவருடைய படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒவ்வொன்றும் அற்புதமான படைப்புகள். ஸோ இப்போ ஆக்டராக பிஸியாக இருக்காரு. இந்த படத்தில் வந்து அவரை பார்க்கும்போதே படத்தில் பார்த்துட்டு அவ்வளோ க்யூட்டாக அப்படி கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் போல இருக்குது அப்படியான ஒரு தாத்தா கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாம் தான் நம்ம பாலாஜி சக்திவேல் சாரை படத்தில் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசித்தாலும் சாரோட அடுத்த டைரக்ஷன் எப்போ அப்படின்ற கேள்வியும் வந்து சார் படங்களை ஃபாலோ பண்ண எவ்வளோ பேரில் நானும் ஒருத்தேன். ஸோ அந்த அந்த கேள்விக்கான ஒரு அப்டேட்டோடையும் குட் நைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேச அழைக்கிறேன் சார். வாங்க சார். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அவர் சக்திவேல் சார் பேசினது 100% உண்மை. அவர் வந்து ஒரு யாத்திசைன் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நல்ல படங்களை அடையாளங்கன்று அதை ஒரு சென்சிபிளாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதை ரிலீஸ் பண்ணுறதுனுடைய ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கருதுறேன். நான் ஏன்னா உண்மையிலே இந்த இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படங்கள் வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தில் கொஞ்சம் அது வந்து ஓடிட்டியில் பார்த்துருவாங்களோ இல்லை வந்து தேட்டருக்கு வரமாட்டாங்களோ அப்புறம் எப்படி டிவிலே பார்க்குற அந்த மாதிரியான அனிஸ் அப்படிங்கிற ஒரு இதை உடைச்ச ஒரு கண்டென்ட் தான் இது. அதை வந்து அதை அழகாக குறிப்பிட்டு சொன்னார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டீமினுடைய எஃபர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு முதல்ல வந்து இவங்க எல்லோரும் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஃபுல் பவுண்டரி ஸ்கிரிப்டை ஒரு நாயக் அவர் எனக்கு கொடுத்தாரு. நான் படித்தேன் அது. அந்த ஸ்கிரிப்டை தாண்டி அவர் வந்து அந்த டைரக்ஷனுங்கிறது வந்து ஸ்க்ரீன் பிளேங்கிறது அது வந்து ஒரு 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 பெரிய உதவி அப்படி மிகப்பெரிய அது விஷயம் நல்ல விஷயந்தான். அதை வந்து அது சென்சிபிளாக வந்து அதை கன்வெர்ட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா ஆடியன்ஸில், ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுற மாதிரி அது மியூசிக்கலாகவும் அதை வந்து விஷுவலாகவும் அதேமாதிரி ஆக்ட்ரஸ் நல்லா தேர்ந்தெடுத்து அதை வந்து அழகாக போர்ட்ரே பண்ணுற விதத்துலேயும் அவருடைய பங்கு மிக முக்கியமானது. என்னுடைய ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு வந்து இந்த விநாயகர் ரவிச்சந்திரன் அவர்கள் ஆஸ் அ டைரக்டருங்கிற முறையில் நான் வரவே இருக்கிறேன் உண்மையிலே. அதே மாதிரி வந்து இங்கே இதில் பங்கு பெற்ற அனைத்து பேருமே இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் சார் சொன்ன மாதிரி அந்த ப்ரொடியூசர்ஸ் ஒரு 4 சேர்ந்து அதை வந்து ஒரு யூத்தாக இருக்கிற ஒரு 4 சேர்ந்து ஒரு கண்டெம்பரரியில் இருக்கிற ஒரு விஷயத்தை அதுவும் புது விஷயமா இந்த குரட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு கண்டுபிடிச்சி எந்த சாதாரண ஒரு இதுக்கு போகாமல் என்டர்டெய்னிங் அஸ் வெல் அஸ் வந்து நியூ கண்டெண்ட்டை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுவான் அப்படிங்கிறத வந்து உள் வாங்கி பண்ண அந்த ப்ரொடியூசர் டீமுக்கு என்னுடைய 2 நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஏகோபித்த எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் பாராட்டின அந்த நடிகர் நடிகர்கள் அனைவருமே வந்து என்னுடைய நெஞ்சார வாழ்த்தையும் வணக்கத்தையும் நான் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த மாதிரியான ஃபில்மை வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக்கலாக கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பாரம்னு ஒரு படம் தான் பண்ணார் அவர், அந்த அந்த படம் பார்த்தேன் நான். அது வேறு மாதிரி ஜானர், இது வேறு மாதிரி ஜானர். அதை வந்து அந்த விஷுவில் அவ்வளோ அழகாக அந்த ட்ரீட் பண்ண அந்த ஜெயந்த் நடராஜன் அவர்களுக்கு ரொம்ப வாழ்ந்து வச்சுக்கிறேன். அதுமாரி எடிட்டிங் அழகாக அதை வந்து அந்த என்ன எடிட்டிங்கில் தான் அது வந்து முழு நிறைவாகுது இவர் எடுத்தது. அப்போது அதை வந்து அழகாக அந்த பண்ண ரொம்ப அவருடைய அந்த எஃபர்ட் தெரிஞ்சது. அது அதெல்லாம் வந்து பண்ண அந்த எடிட்டுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆர்ட் டைரக்ஷன் நான் ஷூட்டிங் நடந்ததால சொல்கிறேன். அது வந்து ஒரு ஃப்ரண்டில் ஒரு போர்ஷன் வந்து அந்த மாம்பழத்துக்கிட்ட இருக்குது, பின்னாடி இருக்கிற போர்ஷன் அப்படியே தோட்டமாக மாற்றிட்டார் அந்த இவர் அந்த ஆர்ட் டைரக்டர். அது ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு ஒரு மனம் மட்டும்தான் இருந்தது, அதில் வந்து பண்ணி அதை வந்து ஒரு அழகாக வந்து பண்ண அந்த விஷுவல் அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. அவர் அவரோட இன்ட்ரடக்ஷன் மணிகண்டனோட இன்ட்ரடக்ஷன் அந்த அந்த பொண்ணை மீட் பண்ணுற அந்த சீனை அதை வந்து நிகழ்த்தின அந்த ஆர்ட் டைரக்டர் என்னுடைய வரவேற்பு தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஆக்டர்ஸ் வந்து அதாவது நல்ல ஆக்டர்னு பேர் எடுப்பாங்க, ஆனால் வந்து பாப்புலர் ஆக்டர் பேர் எடுக்கிறதுக்கு வந்து அது 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 வந்து பாப்புலரான ஃபிலிமில் பாப்புலரான கண்டில் நடிக்கும் போது தான் அது வரும். அது அது வந்து ஆனால்
மணிகண்டன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப நுவான்சஸ் நடிப்பு சில்லறையாக நடிக்கிறவர். ஒரு அது என்ன சொன்ன டினாமினேஷன்னா 10 ரூபா நடிப்பாங்க 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் 10-55 அந்த சில்லறையாக இருந்தீங்களா, அந்த நுவான்சஸை வந்து அழகாக சொல்கிறது வந்து இதுவே அவர். இப்போது அவருடைய இவரு காம்பினேஷன் ஏன் உங்களுக்கு அப்படி பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் செட்லேயே அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இப்போ ட்ராமாட்டிக்காக ஒரு டைலாகை வச்சு அவர் ஏற்ற இறக்கமாக பேசிடலாம், ஆனால் இயல்பாக இருக்கிறது அந்த மாதிரி அந்த வண்டியில் வரும்போது சொல்கிற அவர் சொல்கிறார் பாருங்க, இதே சொல்லிட்டு இருக்காரு அப்படி அந்த சொல்கிற வண்டி ஓட்டணும் கேமரா இருக்கும், அது ரொம்ப மிக மிக கடினமான ஒரு விஷயம். அப்போது அந்த ஸ்கிரிப்ட் அவர் கன்வின்ஸ் ஆகி அவங்க பண்ணால் தான் அது வரும். அது வந்து அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரமேஷ், எனக்கு ரொம்ப லைக். மீதா அவங்க நான் செட்டில் பார்த்துருக்கேன். சில பேர் அப்படி ப்ரெசன்ஸே நல்லாயிருக்கும், ஆனால் ஒரு இன்டென்சிட்டி அவங்க மைண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ அந்த பொண்ணு அப்படி பார்க்கும்போது அப்படியே இருக்கும், ஆனால் அதை கண்ட்ரோலாக பண்ணுறது இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இப்படியும் காமிப்பேன் ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிறது காமிக்காமல் அந்த கேரக்டரோட ஒன்று இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சென்சிபிலிட்டி வேணும். அந்த சென்சிபிலிட்டி அந்த பொண்ணுட்டு இருந்துச்சு. நான் அதையும் பார்த்தேன், அந்த முதல் நீ முழுமை அதுலேயும் பிரமாதமாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் தேர்வு ஒன்று தான் இவர் விவேக். ஒரு குட்டி நாய் அதை நடிக்க வச்சுக்க நிறைய பேர் இருந்தாங்க. அது வந்து குட்டி நாயே நடிக்கும் போது நான் நடிக்கிறதுக்கு என்ன கொள்ள அப்படின்னு எனக்கு ஒரு கில்ட் ஆயிடுச்சு, ஏன்னா அது எனக்கு மட்டும் ஷூட் பண்ணுறாங்க. அதனால் நான் பட்டதெல்லாம் அதெல்லாம் அவருடைய கிரெடிட் அவர் தான், கோஸ் டு தம் ஹிம் அவ்வளோ. அவ்வளோ தூரம் அந்த ஒரு விஷயங்கள் வந்து நுணுக்கமாக பண்ண அந்த சென்சிபிள் டைரக்ஷன் அந்த சென்சிபிள் ஸ்கிரிப்ட் வந்து இம்பார்ட்டண்ட். அதை வந்து அழகாக தேர்வு செஞ்சால் எல்லாத்துக்குமே என்னுடைய மனதார பாராட்டை தெரிஞ்சுக்கிறேன். அதேமாதிரி இந்த அந்த அம்மாவும் ரபக்கா அந்த ஃபேமிலி உண்மையிலேங்க, அது எனக்கு அவங்களுக்கு காம்பினேஷன் வந்து மாண்டேஜ் மட்டும்தான். படம் பார்க்கும்போது தான் அவங்க இவ்வளோ இன்டென்சிட்டியாக அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சுது. அப்போ இவங்க நான் சும்மா சாதாரணமாக சொல்லி நினச்சிருந்தேன், அது அதை வந்து அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணது. அந்த இயல்பான டைலாக் எல்லாரும் இயல்பாக பேசலாம் ரொம்ப எளிது, ஆனால் அந்த கதையில் இருக்கிற டைலாக் இயல்பாக பேசினா தான் ரொம்ப முக்கியம். எல்லாம் இயல்பாக பேசுறது ஈஸி, அப்படியே வச்சு ஷூட் பண்ணி ஏதோ அப்படி பண்ணுறது ஈஸி டப்பிங்கில் மாற்றி, ஆனால் அந்த ஏற்ற இறக்கத்தோடு அந்த டைலாக் பேசுறதுங்கிறது மிக மிக அது ப்ராக்டிஸ்டு ஆர்டிஸ்ட் தான் பண்ண முடியும், இல்லை அந்த டேலண்டட் டைரக்டர் வந்து பண்ண முடியும். இப்போது டேலண்டட் டைரக்டர் மூலமாக தான் அது ஆர்டிஸ்ட் வெளியே வருவாங்க. அப்போ சூஸ் பண்ணும்போது நல்லா ஆளுங்க அது மாதிரி சூஸ் பண்ணிட்டு, இவங்க இருக்காங்க என்னுடைய மனைவி நடிச்சு அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் வந்து அந்த சைவம் படத்தில் நான் நாசர்ஸோட பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது ரொம்ப ஜோவியலாக, ஆனால் அந்த பிஹேவியர் தான் அவர் கேப்சர் பண்ண சொன்னார் டைரக்டர். அதுதான் எனக்கு ரொம்ப இதாக பட்டுச்சு. அதுமாதிரி இப்போ நீங்கள் ஜட்ஜாக நடிச்சிருப்பாங்க கடைசி விவசாயியில், இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் அது சூப்பருங்க. அது என்னென்னு சொல்கிறது கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அதை கேப்சர் பண்ணோம். அதான் டைரக்டருக்கும் அந்த அவர் கேமராமேனுக்கும் ஒரு அவர் அப்படி டெட் சைலண்ட்டாக இருப்பார் கேமராமேன் இருக்காருங்களா. சில விஷயம் தெரிஞ்சவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, அதுமாதிரி விஷயம் தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அப்படியே எக்ஸ்பிரஷனே இல்லாமல் இருக்கும், ஆனால் அந்த கேமராவில் எக்ஸ்பிரஷன் வந்துடும். அதை எப்படி கேப்சர் பண்ணுறதுங்கிறது இதெல்லாம் வந்து உண்மையிலே, ஏன்னா பாரம் படம் வந்து ரொம்ப நேச்சுரலாக எடுத்த காரணத்தால் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த டைரக்டருடைய அந்த செலெக்ஷன் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் அண்டு இது இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஷான் ரோடன் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் அவர் வந்து பண்ணிட்டு இருப்பார், ஜோக்கர் பண்ணுவார், அதேமாதிரி ஜெய்பி பண்ணுறாரு இந்த மாதிரி. அதாவது ஒரு ரொம்ப அந்த அதில் வந்து ரொம்ப வித்தியாசம் அந்த பாண்டித்யம் இருக்கிறவங்க தான் அதை பண்ண முடியும். சும்மா பில்டப் பாப்புலர் போகிறது பண்ண முடியாது. அப்படி ஒரு சென்சிபிள் மியூசிக் டைரக்டர் அவர், அதனால தான் வந்து ரீரிகார்டிங் ஏன்னா அதில் இந்த பாட்டு ஹிட் ஆகணும் அப்படின்லாம் போகிறதில்ல, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களை என்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. படத்தில் பாட்டு இருக்குது ஆனால் எல்லாமே இருக்குது, ஆனால் மறைஞ்சிருக்கு அப்படியே ஒளிந்துருக்கு. அதுக்காக ஓடக்கூடாது, ஒரு
டோட்டல் ஃபில்மாக போகணும். அந்த சென்சிபிலிட்டி வந்து அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட இவ்வளோ ப்ளஸ்ஸு, இவ்வளோ அந்த 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 பாடல் வரிகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதுதான் அந்த மியூசிக் டைரக்டரும் அந்த பாடல் அவரும் வந்து ஒன்றா ஜெல் ஆகணும். காலி நான் காலிக்கிறது சாதாரண வேர்டு தான், ஆனால் அவர் அந்த சிச்சுவேஷனில் போகிறது காலி நான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு சென்சிபிள் ரைட்டர் லிரிசிஸ்ட் அப்படி தான் பண்ண முடியும். அந்த மாதிரி எல்லாரும் வந்து அவங்களுடைய பங்கை ரொம்ப சிறப்பாக ஆட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து விட்னஸ் நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த மிகப்பெரிய ஆதரவு, மிகப்பெரிய வரவேற்பு தான் அது சாட்சி. உண்மையிலே நான் இதாக சொல்லக்கூடாது, அது படித்து அவட்ட நான் ரெண்டு மூணு மீட்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு விநாயக் இது வந்து செமையாக வரும், நீங்கள் இது டவுட்டும் இருக்காதிங்க. அப்புறம் நான் இதில் பார்த்தேன், டப்பிங்கில் பார்த்தேன். அப்போ அந்த டப்பிங்கில் அது ரைட்டிங்கில் எழுதுறது வேறு, அதை வந்து பிக்சரைஸ் பண்ணுறது வேறு, அதை வந்து எடிட்டிங்கில் அப்படி கொண்டு வந்து இம்பாட்டி காமிச்சார். அதுதான் அவருடைய டேலண்ட். அவருக்கு மீண்டும் ஒரு வரவேற்பை சொல்லி என்னுடைய அன்பான என்னுடைய ரொம்ப இப்போ மட்டும் இல்லை எனக்கு மணிகண்டன் ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன ரோல்லேருந்து பண்ணும்போது கவனிச்சு வரேன் எல்லா இதுலேயும் சரி. அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர், அவர் மிகச்சிறந்த. அவர் வந்து உண்மையிலே வந்து சொன்னாங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த ஹிந்தியில் நவஜீதின் சுத்திக்குன்னு ஒருத்திருப்பார், அவர் அதுக்குள்ளாக தான் இருப்பார் ஆனால் எல்லா கேரக்டரும் பண்ணுவார். அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மணிகண்டன் அதை வந்து அழகாக கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து ஒரு பாப்புலர் ஹீரோவாக ஆகிறதுக்கான அனைத்து தகுதியும் அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஸ்டிக்காக பண்ணுற டேலண்ட் இருக்குது, அதனால் அவருடைய அந்த கேரியர் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி.